ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிசைனிங் விசார். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சால்ட் ஒர்க்கில் இருக்கிற ரிவால்வ் எக்ஸ்ட்ரூடு இந்த டூல்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இந்த டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் பேசிக்லேருந்து வந்துட்டேன்னா எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கனால உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். இனி வரப்போகிற வீடியோ நம்ம இதை அட்வான்ஸாக எப்படி யூஸ் பண்ணுறது, இப்படி ஒரு காம்பனண்ட் வந்து உருவாக்குறது, அதெல்லாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட அந்த பெல் பட்டன் அழுத்திங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு அப்டேட்டாக வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நியூ பார்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்கெட்சில் போய் நான் ஃப்ரண்ட் ப்ளேன் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் ப்ளேனில் இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ண போகிறேன். ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிட்டு இங்கே ஸ்மார்ட் டைமென்ஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணி உங்கள் ரெக்டாங்கிளுக்கு டைமென்ஷன் கொடுத்துக்கோங்க. நான் இதுக்கு வந்து ஒரு 20 கொடுக்குறேன். இங்கே ஒரு 10 கொடுக்குறேன். நம்ம இப்போ ரெக்டாங்கிள் வரைஞ்சாச்சு. இப்போ இந்த ரெக்டாங்கிளை நம்ம எக்ஸ்ட்ரூடு டூலை யூஸ் பண்ணி ஒரு 3D காம்பனண்ட்டாக மாற்ற போகிறோம். இதோ இங்கே வந்து உங்களுக்கு எத்தனை டிஸ்டன்ஸுக்கு அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருப்பா. இங்கே தான் நான் ஒரு 10 mm இருக்குது. இதை நான் இப்போ எக்ஸ்ட்ரூட் கொடுத்தேன்னா இது ஒரு 3D காம்பனண்ட்டாக மாறிடும். இதோ இப்போ இது ஒரு 3D காம்பனண்ட்டாக மாறிடுச்சு. இப்போ இதிலேயே எக்ஸ்ட்ரூடு கட்டு எப்படி சொல்கிறதுன்னா, எக்ஸ்ட்ரூடு கட்டு எப்படி பார்த்தா நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் இப்போ இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+8 எழுத்துனா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து நான் இப்போ ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறேன். சர்க்கிள் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது இதில் எது சென்டர் லைன் தெரியாது. சென்டர் லைன் எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சென்டர் லைன் எடுத்து இந்த கார்னர்லேருந்து ஆப்போசிட் கார்னர் வரைக்கும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதுதான் இந்த ரெக்டாங்கிளோட சென்டர் பாயிண்ட் நமக்கு தெரியும். இதோட சென்டர் பாயிண்டில் நான் இப்போ வந்து சர்க்கிள் வரைகிறேன். சர்க்கிள் வரைஞ்சிட்டு இப்போ இந்த சர்க்கிளை நம்ம இந்த சர்க்கிளில் நம்ம ஒரு ஹோல் போட போகிறோம். இப்போ எக்ஸ்ட்ரூடு கட் எடுத்திங்கன்னா அந்த சர்க்கிள் இந்த இடத்துல உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரூடு கட் பண்ணணும்னு அது கேட்கும். இந்த எக்ஸ்ட்ரூட் கட்டில் வந்து நீங்கள் இப்போ நான் 10 mm கொடுத்துருக்கேன். இப்போ இதை ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சர்க்கிளுக்கு பதிலாக அந்த ஹோல் வந்துடும். இது எக்ஸ்ட்ரூட் கட். இதுக்கப்புறம் நம்ம எப்படி ரிவால்வ் டூல் யூஸ் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். நியூ பார்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்கெட்சில் நான் ஃப்ரண்ட் ப்ளேன் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ சர்க்கிள் செலக்ட் பண்ணி இந்த இடத்துல நான் ஒரு சர்க்கிள் வரைகிறேன். ரிவால்வ் டூல் யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து அதுக்கு ஆக்சிஸ் கொடுக்கணும். ஸோ நான் இங்கே வந்து ஒரு ஆக்சிஸ் வரைஞ்சிக்கிறேன். ஆக்சிஸ் வரைஞ்சாச்சு. இப்போ ஃபீச்சர்ஸில் ரிவால்வ் கொடுத்தீங்கன்னா இந்த ஆக்சிஸை பொறுத்து இது வந்து ரிவால்வ் ஆகிக்கும். இங்கே வந்து எத்தனை டிகிரிக்கு ரிவால்வ் ஆகுன்னு கேட்டிருப்பா. அதை நீங்கள் இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம இந்த சர்க்கிளை ரிவால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு உடனே வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ.